விளையாட்டு முறையில் நம்ம கேட்குறப்ப அந்த பசங்க சொல்லுவாங்க, இப்போ இது என்ன எழுத்து அப்படின்னா க. இப்போ இன்னொரு குழந்தை சொன்ன சொல்லுவோம், இது என்ன எழுத்துமா அக்கா ஞ அப்படிம்பாங்க, இது என்ன ச அப்படின்னு இருக்கோம். இதில் வந்து உயிரெழுத்து இருக்குது ஆ, இது வந்து உயிர்மை எழுத்தில் காவரி செய்த மட்டும் இருக்குது, ர இது மெய்யெழுத்து. இப்போ ஆற இம் அறம், அப்போ இந்த குழந்தைங்களும் நம்ம எழுத்து கூட்டி படிக்கும் பழக்கத்தை வாசித்தல் திறனை இதன் மூலமாக நம்ம வளர்த்தா. இந்த கணித சூத்திரங்களின் தொகுப்பு. இப்போ சதுரம், முதல்ல எதை பார்க்க போகிறோம், சதுரம். இப்போ சதுரம்னா நமக்கு தெரியும், நான்கு பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும், இதற்கு இரண்டு மூலைவிட்டங்கள் உண்டு, பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். பரப்பளவுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக சதுர அலகுகள், அது என்ன யூனிட்டோ அதை கண்டிப்பாக எழுதணும். சுற்றளவுங்கிறது நான்கு பக்கங்களின் பெருக்கள், அப்போ நான்கு இன்ட்டு பக்கம், நான்கு பக்க அலகுகள் அப்படின்னு சொல்கிறோம். வணக்கம், என் பெயர் சக்தி, நான் மயிலாடுதுறையில் உள்ள அக்ஷசுந்தரவிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். மை ப்ராஜெக்ட் நேம் பயோகேஸ். ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி உடையவனாக இருப்பேன்.